ரொம்ப 8-9 வருஷமா வந்து போலாம் சொல்லி அப்படி போஸ்ட்போன் ஆகிட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஒரு வருஷம் முதல்ல போயிட்டு இருந்தேன், இப்போ அதை போயிட்டு வந்தேன். உங்க மனசு நல்ல ஒரு நிம்மதியா இதெல்லாம் புத்துணர்ச்சியா இருக்கு. தொடர்ந்து 3 வாரமா படப்பிடிப்பு இல்ல, படப்பிடிப்பு எப்பவுமே வந்து நான் முதல்ல இருந்து சொல்றேன், அந்த வேலை நிறுத்தம் மட்டும் வந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து நான் சொல்றேன். அது வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் வேலை போற மாதிரி பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் ரொம்ப வந்து வேண்டுகோள். இல்ல நடந்துட்டு இன்னும் முடியல, இன்னும் வந்து 13-14 வந்து மாவட்டங்க இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி, இப்ப நீங்க இமயமலை ட்ரிப் பண்ண கூட ஒரு சர்ச்சைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப கடுமையா கண்டிக்கிறேன். அந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யவே கூடாது, அது வந்து ஒரு காட்டு முன்னடைத்த செயல். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மறுபடியும் அது ஒரு குறித்து சொல்றேன். சார், ராம் ராஜ்ய ராஜ்யாத்ரா தமிழகம் வந்துட்டு மத சார்பற்ற ஒரு வந்து இந்த நாடு, இங்க மத கலவரத்துக்கு வந்து எந்த விதத்துல அது வந்தா கூட அதை தடுத்து நிறுத்தணும். இது வந்து ஒரு கம்யூனல் ஹார்மோனியை வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பணும். அது வந்து டெஃபினெட்லி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அது பாதுகாக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், நீங்க ஒரு ஆன்மீக தலைவர், இந்த ரத யாத்திரை எப்படி வர வேண்டாம் நினைக்கிறீங்க, எந்த அடிப்படையில்? இல்ல, அது வந்து மத கலவரத்துக்கு அதுக்கு வந்து இடம் கொடுத்துடக்கூடாது, அது வந்து பாதுகாக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சார், இப்போ நீங்க ஆன்மீக பயணத்துல கூட நான் வந்து இன்னும் முழு நேர அரசியல்வாதியே ஆகல, அதனால என்கிட்ட அரசியல் கேள்விகள் கேட்க கூடாது அப்படின்னீங்க. ஆனா நீங்க இமாச்சல கூட வந்து பாரதிய ஜனதா தலைவர்களை பார்த்ததா கூட ஒரு சர்ச்சையா இருக்குது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அது முதல்ல இருந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா பின்னாலே இருக்கு சொல்லிட்டு. பின்னாலே இருக்கிறது ஒருத்தர் தான், கடவுள், அதுக்கப்புறம் மக்கள். ஓகே, December 31st சொன்னேன் நான், இன்னும் அரசியல் குளத்துல இன்னும் நான் வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இறங்கின பிறகு நான் வந்து இந்த நீந்துதான் ஆகணும், அது வரைக்கும் வந்து அன்றாட நடக்கிற வந்து இதுக்கு வந்து கேள்வி கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன். அப்பவே நான் சொன்னேன், இன்னும் எத்தனை தடவை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரியல. சார், காவிரி உள்ளிட்ட விவகாரங்கள்ல நீங்க கருத்து சொல்லாம இருக்கிறதா உங்களுடைய நீண்ட நாள் நண்பர் கமல் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். இல்ல, நான் முதலே சொல்லிட்டேன், அந்த காவிரி மேலாண்மை இதை வந்துட்டு கம்ப்ளீட்ல வந்துட்டு முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதை அமைக்கணும்னு சொல்லிட்டு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னும் அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த மேலாண்மை வாரியத்தை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அதை ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். கமல் சொன்ன குற்றச்சாட்டு நான் கருத்து கூற விரும்புறேன்.